Hello friends, welcome to Jen Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ இதில் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம், கராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 வெங்காயத்தை நில நிலமாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக மல்லியெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2.5 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதி வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணி கொடுங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இதில் 2 கப்பு பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் எல்லாம் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது 1-2 நிமிஷம் அப்படி மூடி வச்சு வேக வச்சுருங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, அரிசி உடஞ்சிரும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் தனியாக ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசியெல்லாம் உடையாமல் நல்லா வந்திருக்கு. பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.